வணக்கம் நண்பர்களே, மற்றும் ஒரு குக்கிங் வீடியோவுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் குக்கிங் வீடியோவில் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறது ஒரு நான் வெஜிடேரியன் ரெசிபி. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் எலும்பு குழம்பு கிராமத்து ஸ்டைலில் பண்ண போகிறோம். மட்டன் எலும்பு குழம்பு அப்படின்னு பேர் இருக்கிறதுனால நமக்கு எலும்பு தான் வேணும். எலும்பு எப்படி வாங்குறது அப்படின்னு உங்களுக்கு குழப்பம் ஏற்பட்டுச்சுன்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் மட்டன் எப்பயும் வாங்குற கடையில் போய் எலும்பு குழம்பு வைக்கிறதுக்கு எலும்பு வேணும்னு கேட்டால் அந்த கடைக்காரங்களுக்கு தெரியும். அவங்க அதுக்கேற்ற மாதிரி எலும்பை கொடுத்துருவாங்க. எலும்பில் கூட கொஞ்சம் சதையோடு சேர்த்த மாதிரி கொடுப்பாங்க. அது நமக்கு தேவை, அது வாங்கிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு அரை கிலோ மட்டன் எலும்பு வாங்கியிருக்கேன். அப்புறம் இதுக்கு நமக்கு கிராமத்து ஸ்டைலில் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதனால் நம்ம நிறைய வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போட மாட்டோம். எல்லாமே கம்மியாக தான் போட போகிறோம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 2, பெரிய சைஸ் தக்காளி 2, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் தேங்காய் வந்து ஒரு சின்ன பத்தன்னு சொல்லலாம், இல்லை சில்லு, சின்ன சில்லு 2 எடுத்துகிட்டு அதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இஞ்சி ஒரு விரல் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 10 பல்லு பூண்டு வேணும். 1 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் 1 துண்டு பட்டை, கிராம்பு, அப்புறம் ஒரு சின்ன அன்னாச்சி பூ, அதுக்கப்புறம் ஒரு 3 ஏலக்காய், இது நான் எடுத்துகிட்ருக்கேன். இதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறது, இதில் பாதி விஷயம் நம்ம அரைக்க போகிறோம், மீதியை வந்து அப்படியே வந்து மட்டனை போட்டு வேக வைக்க போகிறோம். எதை முதல்ல பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மட்டன் எலும்பு குழம்புக்கு வந்து மட்டன் நல்லா வெந்திருக்கணும். அதனால் உங்கள் மட்டன் எவ்வளோ உங்களுக்கு வெந்தால் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேக வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து ஒரு 10 விசில் விட போகிறேன். ஓகேவா, நீங்கள் நல்லா மஞ்சத்தூள் போட்டு நான் கழுவி வச்சுருக்கேன், தெரியுதா உங்களுக்கு எலும்பு எலும்பாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி எலும்பு வாங்கிக்கோங்க, இந்த மாதிரி எலும்பாக வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு இதை போட்டுட்டு, இதில் நான் 2 வெங்காயம் 2 தக்காளி சொல்லியிருக்கேன்ல, அதில் 1 வெங்காயம் 1 தக்காளியை மட்டும் பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. அந்த 1 வெங்காயம் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்க 1 வெங்காயத்தை போட்டுட்டு அந்த 1 தக்காளியும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, கொள்ள மிளகாத்தூள் நீங்கள் அரைச்சி வச்சுருப்பீங்க, இல்லை ஊரில் அம்மா கொடுத்துருப்பாங்க, இல்லை மாமியார் கொடுத்துருப்பாங்க, அதில் ஒரு 2 ஸ்பூன். நான் பாருங்கள் எப்படி ஸ்கூப் மாதிரி போடுறேன், அந்தளவுக்கு வேணும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சோ நீங்கள் போட்டுக்கலாம். ஓ, நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவிருக்கேன்றதுனால இப்போ மஞ்சத்தூள் போடல, நீங்கள் வேணும்னா இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் நிறைய தண்ணி ஊற்றி நம்ம இதை வேக விடணும். ஊற்றிட்டு ஸ்டவ் பற்ற வச்சு இது ஒரு 10 விசில் வரட்டும். நீங்கள் ஒரு 5-6 விசிலில் நிறுத்திக்கணும்னா கூட நிறுத்திக்கோங்க. எனக்கு நல்லா ரொம்ப சாஃப்டாக வேணுன்றதுனால நான் 10 விசில் விடுறேன். ஓகேவா, மட்டன் வேகிறதுக்கு நம்ம என்னென்ன போட்டிருக்கோம், மட்டன், வெங்காயம், தக்காளி, உப்பு, மிளகாத்தூள், அவ்வளோதான் போட்டிருக்கோம், வேறு எதுவுமே கிடையாது. இஞ்சி பூண்டு கூட அதில் நான் போடல, சரியா, அது பாட்டுக்கு வேகட்டும். இப்போது மீதி எல்லா பொருட்களையும் நம்ம அரைச்சிடணும். அந்த வெங்காயம் தக்காளி நான் 2-2 சொல்லியிருந்தேன்ல, அதில் 1-1 பொடியாக நறுக்கி மட்டனோட வேக போட்டாச்சு, மீதி 1-1 இருக்குல்ல, அதை நம்ம இப்போ அரைக்கணும். எல்லாத்தையும், இந்த இஞ்சி பூண்டு, நான் சொன்ன அந்த தேங்காய், 2 சின்ன பத்த சொன்னேன் இல்லையா, 1 ஸ்பூன் சோம்பு, இந்த பட்டை, கிராம்பு, லவங்கம், அதெல்லாம், அப்புறம் வெங்காயம், தக்காளி, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அப்போது சாதாரணமாக நம்மனா நான் வச்சுக்கோங்களேன், நான் வந்து நிறைய வெங்காயம் தக்காளி போட்டு சிக்கன் மட்டன் அதெல்லாம் பண்ணுவேன். ஊர் சைடில் அதே கிண்டல் பண்ணுவாங்க, எதுக்கு இவ்வளோ போடுறீங்கன்னு சொல்லிட்டு. அவங்களாம் வந்து ரொம்ப கம்மியாக வெங்காயம் தக்காளி தான் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நம்ம வைக்கிற அளவுக்கு ரொம்ப திக்காக இருக்காது, கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இப்போது உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை உங்களுக்கு திக்னஸ் கொஞ்சம் அதிகம் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1 வெங்காயம் தக்காளியை அதிகமாக சேர்த்துக்கோங்க. அரைக்கும் போது இன்னொரு வெங்காயம் தக்காளி, இப்போ அதில் 1-1 போட்டிங்கன்னா இதில் 2 வெங்காயம் 2 தக்காளி போட்டு அரைச்சி எடுத்து நம்ம என்ன பண்ணுறோமோ பண்ணிக்கோங்க. நான் சொன்ன இந்த அளவில் ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, ரொம்ப கொலக்கொலனும் இருக்காது, ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக.
ஓகே, இப்போ இதை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு, ரெடியாக வச்சுக்கோங்க. நம்ம மட்டன் வெந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வேலை இருக்குது. இந்த மட்டன் குழம்பு, இந்த எலும்பு குழம்பு பர்டிகுலர்லி அப்படி தான் சொல்லணும், இந்த மட்டன் எலும்பு குழம்பு டேஸ்ட்டில் எவ்வளோ ஸ்பெஷலோ பண்ணுற விதத்துலேயும் ஸ்பெஷல். ரொம்ப 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 சிம்பிளுங்க, ஒன்றுமே கிடையாது. வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு வேக வச்சிடணும், இந்த பக்கம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிடணும், அவ்வளோதான். கடைசியில் வதக்கி நம்ம குழம்பா வைக்க போகிறோம். ரொம்ப சிம்பிள். இப்போ புதுசாக சமைக்க கற்றுக்கிறவங்க, அப்புறம் அவசரமாக வேலைக்கு போகிறேன் எனக்கு நேரம் இல்லை அப்படின்றவங்க, இல்லை திடீர்னு ஏதோ பண்ணணும், யாரோ வந்துட்டாங்க நான்வெஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக வந்து எனது அருமை பேச்சுலர் தம்பிகள் எல்லாருமே வந்து இதை ட்ரை பண்ணலாம். என்னன்னா டக்குன்னு நீங்கள் பண்ணிடலாம். இது எலும்பு குழம்பு தான் கிடையாது, எலும்பில் தான் வைக்கணும்னு இல்லை. நீங்கள் மட்டனில் ட்ரை பண்ணி பாருங்கள், சிக்கனில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே வந்து நான் வெஜிடேரியன் தானே, ஒரே மாதிரி தான். ஆனால் இந்த ரெசிபி பர்டிகுலர்லி வந்து மட்டன் எலும்பு குழம்புக்கானது. இதில் நான் மற்ற விஷயங்களும் பண்ணியிருக்கேன், ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் இவ்வளோ வெந்தால் போதும் தெரிகிறவங்க, உறுதியாக தெரிகிறவங்க எத்தனை விசில் வீட்டு வேணுமோ விட்டு எடுத்துக்கோங்க. டவுட் இருக்கிறவங்க அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. நானே செக் பண்ணேன், ஒரு 5 விசில் வந்ததுக்கு அப்புறமேட்டு எடுத்து எவ்வளோ வெந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு, சரி இது 10 விசில் விடலாம் அப்படின்னு நான் 10 விசில் தான் விட்டுருக்கேன். ஸோ இப்போ மட்டன் எப்படி வருது, ஒரு சிலது ஹார்டாக இருக்கும், ஒரு சிலது சாஃப்டாக இருக்கும் இல்லையா, அதனால் நடுவில் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது தப்பில்லை. செக் பண்ணிக்கிட்டு எத்தனை விசில் வேணுமோ விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 10 விசில் வந்துருச்சு, நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம தாளிச்சிட வேண்டியது தான். கடாய் காஞ்ச உடனே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்ருக்கேன், நீங்களும் அந்த மாதிரி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நம்ம வேறு எதுவுமே சேர்க்கலை, வெறும் தண்ணி ஊற்றி தான் வேக வச்சுருக்கோம். பெருசாக இதில் எண்ணெயும் நிறையா இருக்காது. ஊற்றிட்டு இதில் கூட தாளிக்க நம்ம பெருசாக அந்த பட்டை கிராம்பு எதுவுமே போட போகிறது கிடையாது, வெறும் சோம்பு மட்டும்தான் போட போகிறோம். ஒரு சிலர் வந்து கடுகு போட்டு தாளிப்பாங்க, நான் கடுகு போட மாட்டேன், நான் வெறும் சோம்பு மட்டும் தான் போடுவேன். ஸோ தாளிக்கிறதுக்கு சோம்பு மட்டும் போட்டுக்கோங்க. சோம்பு கொஞ்சம் பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு நாம் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த விழுதை இப்போ சேர்த்துடணும். நம்ம வந்து வெங்காயம் தக்காளிலாம் வதக்கலை, வேறு எதுவுமே பண்ணலை, எல்லாத்தையும் பச்சையாக அரைச்சிட்டோம். அதனால் இந்த நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த விழுதை வந்து நல்லா சுருளை சுருளை வதக்கணும். இதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், இது மட்டும்தான் நம்ம வதக்கிறதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. சுருளை சுருளை வதக்கிட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ண போகிறோம். நல்லா வெந்திருக்கு. இது வந்து மட்டன்லேருந்து வந்த தண்ணி, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் சொல்ல வேண்டியதில்லை. சி எண்ணெய், அந்த கொழுப்பு. இப்போது இந்த நம்ம வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை மட்டும் இதில் சேர்க்க போகிறோம். மீட் கிடையாது. இதை சேர்த்துட்டு நம்ம மிக்ஸி ஜார் இருக்கு இல்லையா, அது வந்து கழுவி வைப்போம் இல்லையா, கொஞ்சம் ஒட்டிகிட்ருக்கோம், அந்த தண்ணியும் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது இந்த குழம்புல வந்துட்டு நீங்கள் ஏதாவது காய்ப்போ, ஒரு சிலர் உருளைக்கிழங்கு போடுவோம், கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நினச்சாலோ இல்லை பிடிக்கும் ஒரு சிலருக்கு உருளைக்கிழங்கு அப்படின்னு நினச்சா வந்துட்டு ஒரு விசிலுக்கு முன்னாடி உருளைக்கிழங்கு போட்டு எடுத்துக்கோங்க. இல்லை இதில் வந்து முருங்கைக்காயோ, ஐயோ முருங்கைக்காய் சொல்ல மறந்துட்டேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதோட காம்பினேஷன், மட்டனோட முருங்கைக்காய் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் நேரம் அது வேகிற அளவுக்கு இதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அது வெந்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் மட்டனை சேர்த்து ஒரு கொதி கொதிக்க விட்டு இறக்கலாம். இன்றைக்கி நான் எந்த காயும் சேர்க்கலை, ஒருவேளை நீங்கள் காய் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்து பண்ணுங்கள், அதுவும் சூப்பராக இருக்கும். அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி அப்புறம் நம்ம மிக்ஸி ஜார் கழுவின தண்ணி எல்லாம் ஊற்றி கொதிக்க வச்சுட்டேன். இப்போ நம்ம மட்டன் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். அப்புறம் 5 நிமிஷம் கொதி வந்துருச்சு. குழம்பு எனக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போது இதில் உங்களுக்கு தண்ணி அதிகம் வேணும்னா தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லை வேணான்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் திக்காக வேணும்னா வெங்காயம் தக்காளி கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு இந்த குழம்பை இனிதே இறக்க போகிறோம். என்ன எலும்பும் குழம்போடு சேர்ந்து வெந்திருக்கு.
இந்த மட்டன் எலும்பு குழம்பை நீங்கள் இட்லி கூட சாப்பிட்லாம், தோசை கூட சாப்பிட்லாம், சப்பாத்தி, பரோட்டா, ரைஸ் கூட கூட சாப்பிட்லாம். நீங்கள் எந்த கன்சிஸ்டன்சியில் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இன்றைக்கி நான் பரோட்டாவுக்கு தான் இதை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்க போது பார்க்கலாம். பரோட்டா வந்து நான் பிச்சு போட்டுட்டு தான் குழம்பு ஊற்றுவேன், அதனால் நான் பிச்சு போட்டுறேன். பரோட்டாக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அது அந்த மரியாதையோடு தான் நம்ம சாப்பிடணும். அதனால் அதை பிச்சு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவ்வளோ ஊற்றி நல்லா சாப்பிடுங்க. அப்பா 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 வாசம் தூக்குது. உங்களை நான் வேறு கெட்ட விரும்பல, நான் கெட்டவை தான், நான் அவ்வளோ கெட்டவை கிடையாது. இதை வந்து நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நீங்கள் எல்லோரும் இதை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி கூட, பரோட்டா கூட, இட்லி கூட, தோசை கூட, ரைஸ் கூட, எல்லாத்துக்கும் செம்மையாக போகும் இந்த குழம்பு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக எனக்கு சொல்லணும். ஓகேவா? இணைந்திருந்த நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம்.